ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மக்காச்சோளம் சாகுபடி எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், மக்காச்சோளம் வந்து பொதுவாக அந்த பாப்கார்ன் செய்கிறதுக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. மக்காச்சோளத்தில் பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக இருக்க அந்த மக்காச்சோள பயிரை காட்டிலும் கலப்பின மக்காச்சோள பயிர் தான் அதிகமாக விளைச்சல் தருது அப்படிங்கிறதுனால எல்லாருமே இப்போ வந்து அந்த கலப்பின பயிர் தான் அதிகமாக வந்து பயிரிடுறாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா நிறையா ரகங்கள் இருக்குது. அந்த விதைகள், மக்காச்சோள விதைகளில் நிறையா ரகங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரகத்தை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து அட்வான்ஸாக நிறைய ரகங்கள்லாம் வந்துருச்சு. அந்த கலப்பின ரகம் கோ 6, கோ 1, காங்கா 5, பயனீர் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறைய ரகங்கள்லாம் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி இதை சாகுபடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லா பயிருக்கும் பார்த்தோம் அப்படின்னா, எந்த பட்டத்தில் பயிரிடுறது, எந்த மாதத்தில் பயிரிடுறது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முக்கியமான விஷயமே இங்கே பயிரிடுறதில். ஸோ அப்படி பார்க்குறப்ப மக்காச்சோளம் வந்து மானாவரியாகவே நிறைய பேர் பயிரிடுவாங்க. மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா மானாவரி தான். மானாவரி வந்து அந்த ஜூன் ஜூலை மாதத்தில் அந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கும் அந்த சீசன்லேயும், இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா நம்ம வடகிழக்கு பருவமழை தொடங்குகிற அந்த செப்டம்பர் அக்டோபர் அந்த சீசன்லேயும் பயிரிடுவாங்க. இந்த ரெண்டு சீசன் தான் மானாவரிக்கு. பாசன வசதி இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து மற்ற ரெண்டு பட்டத்தில் வந்து பயிரிடலாம். ஜனவரி பிப்ரவரி அந்த சீசன்லேயும், அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மே மாதத்தில் அந்த சீசன்லேயும் சித்திரப்பட்டம்னு சொல்லுவாங்க, அந்த சித்திரப்பட்டத்தில் பயிரிடலாம். ஸோ பயிரிடும் காலம் அப்படின்னு பார்க்குறப்ப இதுதான். இதுக்கு வந்து மொத்தம் விளைச்சல் காலம் அப்படின்னு பார்க்குறப்ப 110 நாள் தான் வந்து காமனாக எல்லாத்துக்கும் உள்ளது. 110 நாளில் விளைஞ்சிரும். அந்த மழை பெய்யுறது, நம்ம போடுற உரம் அதெல்லாம் பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 நாள் ஒரு வாரம் முன்ன பின்னே ஆகும், அவ்வளோதான். ஆனால் அந்த பேசிக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 110 நாள் ஆகும் இது விளையிறதுக்கு. அப்புறம் எந்த மண்ணில் பயிரிடுறது அப்படின்னு பார்க்குறப்ப, இதுக்கு வந்து மக்காச்சோளத்தை பொறுத்தவரை எந்த வகையான மண்ணிலையுமே இது வந்து நல்லா வளரும். ஸோ அதனால் செம்மண்ணிலையும் சரி, இல்லை களிமண்ணாக இருந்தாலும் சரி, எல்லா மண்ணிலையுமே வந்து மானாவரிலையும் சரி, அந்த இறைச்சி பாசனம் செய்கிற அந்த வகையிலையும் சரி, எந்த மண்ணில் வேணுமாலும் பயிரிடலாம். அப்புறம் லேண்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்குறப்ப, ஃபஸ்ட்டு வந்து எல்லா சாகுபடி பண்ணுறது மாதிரி தான், இதுவும் ஃபஸ்ட்டு 2 உழவு அல்லது 3 உழவு ஓட்டிக்கணும். ஓட்டினதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இயற்கை உரம், நம்மளால் எந்த அளவுக்கு இயற்கை எருவு மாட்டு சாண எருவு போட முடியுமோ அந்தளவுக்கு நம்ம போடலாம். மானாவரி பயிர்னால் பார்த்தோம் அப்படின்னா அந்த கரை இழுக்கிறது தேவையில்லை, பாறுகள்லாம் அமைக்க தேவையில்லை. மற்ற இறைச்சி பாசனம் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறப்ப அதுக்கு வந்து அந்த கரைகள்லாம் இழுக்கணும், வாய்க்கால் வரப்புலாம் இழுக்கணும். ஸோ அந்த வாய்க்கால் வரப்புலாம் இழுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த மொத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து விதை எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு பார்க்குறப்ப, நார்மலான ரகம் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு 8 கிலோ 9 கிலோ அந்தளவுக்கு தேவைப்படும். இல்லை அந்த கலப்பின ரகம்னு பார்க்குறப்ப கலப்பின விதை கம்மியாக தான் தேவைப்படுது. நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் கலப்பின விதையை அதிகமாக யூஸ் பண்ணுறனால கலப்பின விதைன்னு பார்க்குறப்ப 6 கிலோ அல்லது மேக்ஸிமம் நம்ம கொஞ்சம் நெருங்க தெளிச்சிட்டாலும் நெருங்க பயிரிட்டாலும் கூட ஒரு 7 கிலோ வரைக்கும் தான் தேவைப்படும். ஸோ விதை வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த வேளாண் அலுவலகங்களில், இல்லை நம்மளாக ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மாதிரி நம்ம இயற்கை முறையில் நம்மளாக விதையை பதப்படுத்தி அந்த மாதிரி ரெடி பண்ணி நம்மளே வந்து பயிரிட்டுக்கலாம். 6-7 கிலோ தானே, அதனால் இல்லை வந்து வேளாண்துறை அலுவலகங்கள் அங்கெல்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து அந்த அதுக்குன்னே பதப்படுத்தி வச்சுருக்கேன், அந்த விதையை தான் நம்ம வந்து வாங்கி பயிரிடணும். அப்புறம் விதை விதைக்கிறப்ப பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ கேப்பில் வந்து ஒரு விதைக்கும் அடுத்த விதைக்கும் கேப் இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப, ஒரு 20 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் அல்லது 1 அடிக்கு 1 அடி, 1 அடியும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அடுத்த 1 அடி தள்ளி தான் வந்து அடுத்த விதையை நடணும். இல்லை இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா மண்ணை பொறுத்து வந்து அந்த விதையை வந்து எவ்வளோ ஆழத்தில் தெளிக்கலாம், எவ்வளோ ஆழத்தில் வந்து பயிரிடலாம் அப்படிங்கிறது இருக்குது. செம்மண் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து மேலே வந்து தொலை போட்டுக்கிட்டு வந்துடும், அப்படிங்கிறனால செம்மண்ணில் வந்து நல்லா ஆழத்தில் போட்டாலுமே வந்துடும். ஆனால் களிமண்ணை பொறுத்தவரை அப்படி கிடையாது, ஆழத்தில் விதையை போட்டோம் அப்படின்னா அது வந்து மண்ணை மூடிக்கும், மண் இருவி போயிடும். அதனால் வந்து களிமண்ணை பொறுத்தவரை கொஞ்சம் மேலால் தான் விதையை வந்து விதைக்கணும். ஸோ அந்த விதை விதைச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்துலேயே வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணி விட்டுருவாங்க. தண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாரம் 10 நாள் கழித்து பார்த்தோம் அப்படின்னா தேவையில்லாத நாற்றுக்கள்லாம் வளர்ந்துருக்கும், தேவையில்லாத செடிகள்லாம் அங்கங்கே இடையில வளர்ந்துருக்கும். அது கேப்புன்னு பார்க்குறப்ப 1 அடிக்கு 1 அடி இருக்கணும். அது இல்லாமல் கிட்டக்கிட்ட வளர்ந்துருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ரொம்ப நெருக்கமாக உள்ள இடங்களில் அந்த இதை வந்து பிடுங்கி எடுத்துடணும். ஒரு சில செடிங்களை ரொம்ப தள்ளி தள்ளி முளைச்சிருக்கு அப்படின்னா இடையில கேப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால அந்த கேப்பு விழுற இடத்துலலாம் மறுபடியும் கொஞ்சம் விதையை வாங்கி மறுபடியும் அந்த இடத்துல தெளிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மக்காச்சோளத்தை பொறுத்தவரை ஆரம்பத்துலேயே அந்த களைக்கொல்லியை தெளிச்சிருவாங்க. களைக்கொல்லி தெளித்தாலுமே அந்த வந்து புல்லுங்கிறது வரதான் செய்யும். அப்படிங்கிறனால ஆரம்பத்தில் வந்து ஒரு 2 வாரம் கழித்து 3 வாரத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு களையை வெட்டுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1.5 மாதம் கழித்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 2வது களையை வெட்டுவாங்க. அந்த 2 களை தான் மொத்தம் இதுக்கு வெட்டுற மாதிரி இருக்கும்.
ஸோ மக்காச்சோளத்தை பொறுத்தவரை பயிரிட்டதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய செலவு அப்படின்னு பார்க்குறப்ப அந்த களை வெட்டுற செலவு தான் ஒரு பெரிய செலவாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நீர்ப்பாசனம் செய்கிறதுன்னு பார்க்குறப்ப அந்த 110 நாளைக்குள்ளே ஒரு 7-8 தடவைக்கு மேலே நீர்ப்பாசனம் செய்கிற மாதிரி இருக்கும். மழை பெஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி கம்மியாகலாம். இந்த மக்காச்சோளத்தை பொறுத்தவரை அதிகமாக வந்து வறட்சி தாங்கி வளரும் பயிர் கிடையாது இது. அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கரெக்டான டைமில் நம்ம அதிகமாக தண்ணி பாய்ச்சுற மாதிரி இருக்கணும். ரொம்ப முக்கியமாக அந்த பூ பூக்கிற டைம்லாம் பார்த்தோம் அப்படின்னா தண்ணி நீர்ப்பாசனம் செய்வது ரொம்பவே தேவை. அப்புறம் எப்போ கதிர் விடும் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு 2 மாதம் கழித்து தான் கதிர் விட ஆரம்பிக்கும். ஒரு செடிக்கு ஒரு கதிர் தான் விடும். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு செடிக்கு ஒரு கதிர் தான் இருக்கும். அப்புறம் வந்து அது அந்த கதிர் வந்து முத்துறதுக்கு கிட்டத்தட்ட 30 to 40 நாள் ஆகலாம். ஒரு 90 நாள் கழித்து தான், 100 நாள் ஆகிறப்ப தான் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நல்லாவே முத்தி வரும். ஒரு சிகப்பு கலரில் பார்த்தோம் அப்படின்னா அது உரித்து பார்த்தோம்னா தெரியும், தோலை நல்லா முத்தி இருக்கும். ஸோ அந்த அறுவடை பண்ணுறது 110 நாள் அப்படின்னா அந்த 100 நாளோட நீர்ப்பாசனம் செய்யாத நிப்பாட்டிடலாம். கடைசி 10 நாள் கொஞ்சம் அந்த தட்டையெல்லாம் காயற அளவுக்கு விட்டுறணும். ஸோ 110 நாள் ஆனதுக்கப்புறம் அறுவடை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அறுவடை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா மிஷினை வச்சு தான் அறுவடை பண்ணுறாங்க. மிஷினில் எல்லா கதிரையுமே வந்து ஃபுல்லாக அடிச்சிருவாங்க. கதிரை அடிச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு மணிகளை பிரித்து எடுத்துருவாங்க. பிரித்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து காய வச்சு அதுக்கப்புறம் வந்து அதை சேல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதில் பாப்கார்ன் செய்கிறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்தில் அந்த பாதி முத்தி கொஞ்சம் பிஞ்சாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜில் உள்ளப்பயே அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் பச்சையாக இருக்கும். அந்த பச்சையாக இருக்கிறப்பவே வந்து அறுத்து வந்து அந்த பாப்கார்ன் செய்கிறதுக்குன்னு தனியாக அனுப்பிச்சிருவாங்க. ஸ்வீட் கார்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்வீட் கார்னால் அந்த ஆரம்பத்துலேயே கொஞ்சம் முத்தி இருக்கும்போதே அதை வந்து பிரித்து அந்த பாப்கார்ன் செய்கிறதுக்கு அனுப்பிடுறாங்க. ஸோ மீதியெல்லாம் வந்து காஞ்சதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் அறுவடை பண்ணுவாங்க. காஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த மணிகள்லாம் பிரித்து எடுத்து அந்த சோள மக்காச்சோளம் மணிகள்லாம் பிரித்து எடுத்து அதுக்கப்புறம் காய வச்சு அதுக்கப்புறம் தான் அதை வந்து விற்கிறாங்க. இது வந்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ விளையும் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு ஏக்கருக்கு 2500 கிலோலேருந்து 3000 கிலோ வரைக்கும் கிடைக்கும். மானாவரியல் முறையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2500 கிலோ வரைக்கும் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மக்காச்சோளம் விளைஞ்சதுக்கப்புறம் அதனுடைய காஞ்சதுக்கப்புறம் அதனுடைய அடிப்படை விலை விற்கிற விலை அப்படின்னு பார்க்குறப்ப கிலோ 10 ரூபா அந்த ரேட்டுக்கு போகும். அந்த வகையில் பார்க்குறப்ப 2500 கிலோ விளைஞ்சால் கூட 25000 ரூபாய்க்கு மேலே தான் வந்து நமக்கு வந்து மகசூல் கிடைக்கும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நோய் தாக்குதல்கள்லாம் நிறையா இருக்கும். அந்த இலையில் வந்து வர நோய் தாக்குதல்கள், அந்த தண்டில் வர நோய் தாக்குதல்கள், பூச்சி அரிப்பு அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே வராமல் நம்ம ஒழுங்காக வந்து அந்த மருந்து வந்து இது வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர்கானிக் ஏதாவது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் கூட நல்ல மகசூல் கிடச்சிச்சு அப்படின்னா இது வந்து குறைஞ்சபட்சம் அந்த 25000 to 30000 ரூபாய்க்கு மேலே வரைக்கும் கூட லாபம் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.